ஓசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்றம் அருகே நேற்று வந்து வழக்கறிஞர் கண்ணன் வந்து தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயில் முன்பு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், மத்திய மாநிலங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் அந்த என்எஸ்சி பஸ் சாலையில் கூடி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியல் போராட்டத்திலும் இந்த ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மாநில அரசும் மத்திய அரசும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்புக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். இதை தாண்டி இன்று மதியம் 2:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு இது ஒரு அவசர வழக்காக விசாரிக்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு பார் கவுன்சில் மற்றும் பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் பிரபாகரன் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் மூலம் இந்த சம்பவம் குறித்து முறையிட்டார். அது தொடர்பான வழக்கும் 2:30 மணிக்கு விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. அப்போது இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து அரசினுடைய தலைமை குற்றவாளி வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா வந்து பதிலளிக்க இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.